தமிழகத்தில் இடியுடன் மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்கு. எந்தெந்த மாவட்டங்கள் சொல்லி நம்ம பார்க்கலாம். வானிலை அறிக்கை கடைசி வரை கேளுங்க. மறக்காம தமிழ் வெதர் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. உள் தமிழக பகுதியில் மேல் நிலவக்கூடிய வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி மற்றும் வெப்பச்சலனம் காரணமாக தமிழகத்தில் தொடர் மழையானது பதிவாக வாய்ப்புகள் இருக்கு. இந்த மழை பொறுத்தவரை குறிப்பாக எந்தெந்த மாவட்டங்களில் பதிவாகும் என்று பார்க்கலாம். அடுத்து வரக்கூடிய 48 மணி நேரத்திற்கு மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் தொடர்ச்சியாகவே மிதமானது முதல் கனமழை வரை பதிவாகும். தேனி, தென்காசி, நீலகிரி, கோயம்புத்தூர் இது போன்ற மாவட்டங்களில் மழை பகுதியாக ஒரு சில இடங்களில் மாலை அல்லது இரவு நேரங்களில் மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்குது. கடந்த நாட்களிலும் கூட நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, தென்காசியில் மழை பதிவாகியது. அதே போலவே அடுத்து வரக்கூடிய நாட்களும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் தொடர்ந்து மழை நீடிக்கும். தென் தமிழகம் பொறுத்தவரை விருதுநகர், தூத்துக்குடி, திருநெல்வேலி இது போன்ற மாவட்டங்களில் சில பகுதிகளில் மட்டும் ஆங்காங்கே லேசான மழை வந்து பதிவாக வாய்ப்பு இருக்குது. அடுத்து வரக்கூடிய ஏப்ரல் முதல் வாரங்களில் தமிழகத்தில் மேலும் நமக்கு மழையினுடைய அளவு அதிகரிக்கக்கூடும். தமிழகத்தில் பகல் நேர வெப்பநிலை பொறுத்தவரை பல்வேறு மாவட்டங்களில் கணிசமாக அதிகரிக்க தொடங்கியிருக்கு. குறிப்பாக திருநெல்வேலி, தூத்துக்குடி, சேலம், கரூர், நாமக்கல், திருச்சிராப்பள்ளி மாவட்டங்கள் இது போன்ற பகுதிகளில் பகல் நேர வெப்பநிலை வந்து கடுமையாக அதிகரிச்சிருக்கு. அடுத்து வரக்கூடிய நாட்களும் பகல் நேர வெப்பநிலை எல்லா மாவட்டத்திலும் கணிசமாக அதிகரிக்கக்கூடும். கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான அதிகபட்ச வெப்பநிலை கரூர் பரமத்தி 39.5 டிகிரி செல்சியஸ் பதிவாகியிருக்கு. ஈரோடு மாவட்டங்களில் 38.6 டிகிரி செல்சியஸ் பதிவாகியிருக்கு. திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் 38.3 டிகிரி செல்சியஸ் ஆனது பதிவாகி வந்திருக்கு. தொடர்ச்சியாக நம்ம மழை எதிர்பார்க்கலாம். இனி வரக்கூடிய நாட்களும் தொடர் கனமழை என்பது தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் பதிவாகக்கூடும். அதே போல வெப்பநிலையும் தமிழகத்தில் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. இன்றைய வானிலை அறிக்கை நீங்கள் கேட்டீங்க. மறக்காமல் தமிழ் வெதர் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள்.